தற்போது திரு அரசியல் பிரிவு ஆசிரியர் திரு கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்போம். திரு கார்த்திகேயன், கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக 6 பேரும் சிறை தண்டனை அனுபவித்து வந்த நிலையில் அவர்கள் 6 பேரையுமே உச்சநீதிமன்றம் விடுவித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக 7 பேர் விடுதலையில் அமைச்சரவை தீர்மானம் மீது முடிவெடுக்க ஆளுநர் காலம் தாழ்த்தியதை கணக்கில் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் தமிழக அரசு வாதங்களை முன்வைத்திருக்கிறது. எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு தீர்ப்பா இது இருக்கு? பேரறிவாளன் தனியாக தொடுத்த வழக்கின் விசாரணையின் போதே உச்சநீதிமன்றம் இதை உறுதிப்படுத்தியிருந்தது. பேரறிவாளன் 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருக்கிறோம். தன் அளவில் வைக்கப்பட்ட மனுக்கள் குறித்தும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்ட தீர்மானங்கள் குறித்தெல்லாம் ஆளுநர் வந்து முடிவெடுக்காமல் காலதாமதம் செய்கிறார் என்றெல்லாம் தான் உச்சநீதிமன்றத்தில் பேசும்போது அதை அனைத்தையுமே நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. பேரறிவாளனை இத்தனை ஆண்டு காலம் நீங்க சிறையில் வைத்திருப்பது குறித்து முடிவெடுப்பதை விட ஆளுநர் காலம் தாழ்த்தினது அப்படிங்கிறது அப்போது பேசப்பட்டது. அதே நிலைப்பாட்டை தான் தற்போது 6 பேர், நளினி, முருகன், சாந்தன், ரவிச்சந்திரன், ராபர்ட் பயஸ், ஜெயக்குமார் உள்ளிட்ட 6 பேருடைய விடுதலை தொடர்பாகவும் நீதிமன்றம் முடிவெடுத்திருக்கிறது. பேரறிவாளனுக்கு எந்த மாதிரியான சலுகைகள்லாம் பொருந்துமோ அதே மாதிரியான சலுகைகள் அனைத்துமே சிறையில் இருக்கக்கூடிய இந்த 6 பேருக்குமே பொருந்தும் அப்படின்னு முன்வைக்கப்பட்டது. மத்திய புலனாய்வு அமைப்புகள் விசாரணை நடத்துகிற போது மத்திய அரசுடைய நிலைப்பாடு குறித்து கணக்கில் எடுத்துக்கணும் அப்படிங்கறதா மத்திய அரசு தரப்பில் ஏற்கனவே வைக்கப்பட்ட வாதங்களாக இருந்தது. ஒரு மாநில அரசு புலனாய்வு செய்யக்கூடிய விஷயங்களுக்கும் மத்திய அரசுடைய புலனாய்வு ஏஜென்சிகள் உள்ள வந்து விசாரிக்கக்கூடியதற்கும் வேறுபாடு இருக்கிறது. அதனால தங்களுடைய கருத்தையும் கேட்கணும் அப்படிங்கறதுல தான் மத்திய அரசு தொடர்ந்து தங்களுடைய நிலைப்பாட்டை வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா அது குறித்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பப்பட்டதில் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் இது குறித்த எந்த முடிவையும் எடுக்காம காலதாமதம் பண்றாங்க அப்படிங்கறதா தமிழக அரசு நிலைப்பாடாகவும் பேரறிவாளர் நிலைப்பாடாகவும் இருந்தது. சமீபத்தில் இந்த வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்துக்கு வருகிறது போது கூட தமிழ்நாடு அரசு இவர்களை விடுதலை செய்வதில் எந்த விதமான ஆட்சேபனம் இல்லைன்னு தங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக தெரிவித்திருந்தார்கள். ஏற்கனவே பேரறிவாளன் விடுதலை விவகாரம் வருவது கூட அவர்கள் இதே நிலைப்பாட்டை தான் தெரிவிச்சிருந்தாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கிற போது மிக முக்கியமான ஒரு தீர்ப்பாக தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. காலம் தாழ்த்தாமல் உரிய காலத்திற்குள்ள ஆளுநர் ஒரு விஷயத்தில் முடிவெடுக்க வேண்டிய அவசியத்தை இந்த உத்தரவு வந்து ஏற்கனவே பேரறிவாளன் விஷயத்தில் வந்து நீதிமன்றம் பிறப்பித்திருப்பது போலவே தற்போது 6 பேருடைய விடுதலை விவகாரத்திலும் உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருப்பது முக்கியமானதாக பார்க்கணும். ஆனந்தி, திரு கார்த்திகேயன், இந்த விவகாரம் தொடர்பாக குடியரசுத் தலைவர் முடிவெடுக்கணும், ஆளுநர் தான் முடிவெடுக்கணும் என்ற பேச்சுகள் எல்லாம் வந்தன. தற்பொழுது உச்சநீதிமன்றமே விடுதலை செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தமிழக அரசுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியா எடுத்துக்கலாமா? தமிழக அரசு இதை தொடர்ந்து வலியுறுத்திட்டு தான் இருந்தாங்க. ஆளுநரை சந்தித்தே கூட முதலமைச்சர் வந்து ஏற்கனவே வலியுறுத்தி இருக்கிறார், அமைச்சர்கள் வந்து வலியுறுத்தி இருக்கிறாங்க. இது மட்டுமல்லாமல் மற்ற தீர்மானங்கள் குறித்தும் ஆளுநர் வந்து உரிய காலத்திற்குள் முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி இருக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் பேரறிவாளன் வழக்கு விசாரணையின் போது தெரிவித்த கருத்துக்கள் மிக மிக முக்கியமானது. ஒரு அமைச்சரவை எடுக்கக்கூடிய முடிவுகளோடு தான் ஆளுநருடைய முடிவுகள் ஒத்துப்போகணும். மாநில அமைச்சரவை என்ன முடிவெடுக்குதோ, மாநில அரசு என்ன முடிவெடுக்குதோ, அதற்கு விரோதமாக ஆளுநருடைய செயல்பாடுகளும் கருத்துக்களும் உத்தரவுகளும் இருக்கக்கூடாது. அவங்களுடைய நிலைப்பாட்டை வந்து பிரதிபலிப்பதாக தான் இருக்கணும் அப்படிங்கறதா உச்சநீதிமன்றத்துடைய அப்சர்வேஷனா இருந்தது. பேரறிவாளன் விவகாரத்திலேயுமே அதை அவங்க வந்து சுட்டிக்காட்டியிருக்காங்க. அப்போ ஒரு மாநிலத்துடைய சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானத்திற்கு எதிராக ஒரு ஆளுநருடைய செயல்பாடோ முடிவோ, அதே மாதிரி அந்த தீர்மானத்திற்கு எந்த விதமான நிலைப்பாடும் தெரிவிக்காம காலம் தாழ்த்துறதோ ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறதா உச்சநீதிமன்றத்துடைய வலுவான உத்தரவாக இருந்தது. அந்த அடிப்படையில் பார்க்கிற போது குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் ஒரு விவகாரத்தில் ஆளுநர் முடிவெடுக்க வேண்டியதை மீண்டும் இதை வந்து இந்த உத்தரவு உறுதிப்படுத்தியிருக்குன்னு நம்ம சொல்லலாம். பேரறிவாளன் வந்து வச்ச கோரிக்கைகள் இத்தனை ஆண்டு காலம் வந்து எந்த விதமான முடிவும் எடுக்கல. அதை வந்து அடுத்ததாக ஜனாதிபதிக்கு அனுப்பக்கூடிய நிலையிலையும் முடிவுகள் எடுக்காத ஒரு சூழல்ல இதுல எந்த விதமான நிலைப்பாடையும் எடுக்காம இருக்கிறது. ஒன்று, விடுதலை செய்யலாங்கிற ஒரு கருத்தோ அல்லது விடுதலை செய்ய வேண்டாங்கிற ஒரு கருத்தை கூட தெரிவிக்காத சூழல்ல தான் உச்சநீதிமன்றமே தாமாக முன் வந்து இந்த உத்தரவை பிறப்பித்திருப்பதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். உச்சநீதிமன்றமே தாமாக வந்து இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. இப்ப மத்திய அரசு தரப்பிலிருந்து இந்த உத்தரவு தொடர்பாக மேல்முறையீடோ இல்ல வேறு அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, இதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. ஏன்னா பேரறிவாளன் விவகாரத்திலேயே அவங்க மேல்முறையீட்டுக்கு போல மத்திய அரசு உச்சநீதிமன்றம் சொன்னதை வந்து ஏற்றுக்கொண்டார்கள். அதனால் இந்த 6 பேர் விடுதலை விவகாரம் குறித்தும் அவர்கள் வந்து உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை முழுவாக ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிதான் தெரியுது. ஏன்னா போயிருந்தால் பேரறிவாளன் விவகாரத்திற்கே போயிருக்கணும். நம்ம தொடர்ந்து பேசுவோம் ஆனந்தி. தற்போது அதிமுகவின் திரு வைகைச்செல்வன் இணைப்பில் இருக்கார். சார் வணக்கம். வணக்கம். ஜெயலலிதா ஆட்சி காலத்திலேயே இதற்கான முன்னெடுப்புகள்லாம் செய்யப்பட்டது, சட்டமன்றத்தில் தீர்மானங்கள்லாம் போடப்பட்டது, தொடர்ந்து அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. நீண்ட காலத்திற்கு பிறகு தற்போது பேரறிவாளனை தொடர்ந்து ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சிறையில் இருக்கக்கூடிய மற்ற 6 பேரையும் விடுதலை செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம். உங்களுடைய கருத்து?
வணக்கம். இப்போ ஆறு பேர் விடுதலை குறித்து முதல் முதலாக பொது வெளியிலும் மக்கள் மன்றத்திலும் சட்டமன்றத்திலும் பேசியதை அழைத்து முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நீண்ட நெடியகாரமாக சிறையில் இருக்கிறார். ஆக சற்றேறக்குரிய கால் நூற்றாண்டை கடந்து நிற்கிறார்கள். சற்று 30 ஆண்டுகளை தொட்டு நிற்கிறார். ஆக இந்த வேளையில் அவர்களுடைய மனிதாபிமான அடிப்படையில் மானுட பற்று அடிப்படையிலே அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றி அந்த விடுதலை அண்ணாதிரவிடம். அதன் பிறகு வந்த முதலமைச்சராக வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில்தான் பேரறிவாளனுக்கு பரோல் கொடுக்கக்கூடிய அனுமதியே வழங்கினார். இப்படி தொடர்ந்து நாளுக்கு நாள் அந்த விடுதலை பற்றி பேசிய காரணத்தினால் உச்ச நீதிமன்றம் பேரறிவாளனை தொடர்ந்து இந்த ஆறு பேருடைய விடுதலை தற்போது கிடைத்திருக்கிறது. மனிதாபிமான அடிப்படையில் செய்ய வேண்டிய ஒன்றுதான். இதை வரவேற்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அவர்களுடைய விடுதலை பற்றி முதல் முதலாக குரல் கொடுத்ததும் ஆளுநர் மாநில அமைச்சரவையுடைய முடிவோடு ஒத்துப்போயிருக்கணும், மாநில அமைச்சரவையின் பரிந்துரையை ஆளுநர் ஏற்றுக்கொண்டிருக்கணும், காலதாமதம் செய்திருக்க கூடாதுன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதுல ஏதாவது உங்களுடைய கருத்து இருக்கா? நிச்சயமாக இருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே ஆளுநரிடத்தில் ஆளுநருக்கு ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்ட நிலையில் அமைச்சரவை சட்டமன்றத்தினுடைய தீர்மானம் போடப்பட்டதை தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தோம். அதற்கு ஆளுநர் உடனடியாக அப்போது சீர்திருத்த வேண்டும். ஆளுநர் அப்போது செய்ய தவிர்த்துவிட்டார். அப்போது அந்த உச்ச நீதிமன்றம் இருக்கிறது அன்று உள்ளபடி மொத்தமாக விடுதலை கிடைத்திருக்கும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. நன்றி திரு வகைச்செல்வன், இணைப்பில் வந்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததற்கு.